நீங்கள் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு வீடியோ விரிவாக போகிறோம்னா, இதுவரைக்கும் தந்தோன்று இருக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட் தந்தோன்று இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றி. அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிக்கிறது ஓகே இருந்தால் திருப்பி அன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சரி, என்றைக்கு என்ன சில விரிவாக போகிறோம்னா, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து கார்கோ போடுறாக்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பைக்கிட்ட போட்டிருக்கேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பார்க்காத ஆக்கள் அப்படி அப்படின்னு நிறைய வீடியோ உங்களுக்கு கிடக்கு. பைக் அப்படி போடுறது, கார்கோவில் என்ன விளக்கம், ஷோரூம் என்ன விளக்கம், என்ன ப்ரைஸ், எப்படி இங்கே எடுத்துக்கொள்றது, இங்கே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நம்பர் எடுக்கிறது, புக் எடுக்கிறது, எல்லாமே ஏ டு செட் சொல்லியிருக்கேன், பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, டோர் டு டோர் ஏர் கார்கோ போடுறது எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஃப்ளைட்டில் போடுறது. ஒரு வேலு நாளில் உங்களுக்கு இங்கேயே கொண்டு வந்து வீட்டிலேயே தருவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்தால் இல்லாமல் போகலாம், ரிட்டர்ன் வரும், மேபி மேபி இல்லாமல் போகலாம். ஸோ அதால் பேட்டரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்காருக்கோ ஈஸியாக கிட்டத்தட்ட நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 500 கிலோ எடுத்துகிட்டு போனோம்னு வைங்க, 500 கிலோ இல்லை, ஒரு 500-600 கிலோவுக்கு மேலே நமக்கு வந்திருக்கு சாமான். இப்போ தம்பி வந்தது, ஸோ அவன் சாமான் ஒரு 90 கிலோ வந்துச்சு. இப்போ ஓகே, சி கார்கோன்ற விளக்கம் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதாக்களுக்கு தான் இந்த வீடியோ, தெரியாதாக்கள் இருந்தால் பாருங்கள், தெரிஞ்சாக்கள் இருந்தால் அப்புறம் கமெண்ட்டில் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாமல் இங்கே தட்டி விட்டு போகிறோம். என்ன வளர்க்கணும்னா, இப்போ இருக்கிற சீதுவலன்ற இடத்துல அந்த லொக்கேஷன் இருக்குது. நான் இது பேர் சரியாக சொல்லணும்னா தெரியல. அந்த ஹைவேக்கு எக்ஸிட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டு தான் ஹைவே, அது தாண்டி கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் போகிற ரைட் சைடில் இருக்குது. அது வந்து இல்லை, அந்த அவான்ஸ் இது அந்த ஷோரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தான், அதில் கேட்டாலே காட்டுவாங்க. சரி, இன்றைக்கு என்ன வளர்க்கணும்னா, இப்போ அந்த லொக்கேஷனுக்கு வாங்க. முதல் வத்தலையில் இருந்துச்சா, இப்போ வந்து சீதுவலன்றதுக்கு வந்திருக்கு. அங்கே தான் எங்களை கூப்பிட்டாங்க. சரியா, நீங்கள் விளக்கம் நான் இதில் விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் போயிருக்கான அந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரி, என்ன மலைகளால், என்ன கண்டிஷனில் நாங்கள் அங்கே சேர்ந்து நாங்கள்ன்றத ஒருக்கா முதல் பாருங்கள். சரியா, இதை முதல் ஒருக்கா பாருங்கள், நான் மிச்சம் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியா கார்கோ சீதுவலன்ற இடத்து வரைக்குமே இப்படி தண்ணி தம்பி வந்துடும் தெரியும். என்ன கட்டாரில் ஓட்டோ கேரில் ஓடி போட்டு மனுவல்லோட உயிரெல்லாம் போகுது. ஆனால் இங்கே மனுவல்லானே வாகனங்கள் முக்காவாசி, ஒரு 100 கிலோமீட்டர் ஓடினோன்னா ஒரு மனுவலுக்கு புழக்கம் வந்து கையுக்கு. பின்னால் வந்த வாகனக்காரால் பின்னால் ஓட்டுட்டு ஆள் பின்னுக்கு பாஞ்சிட்டு இப்போ நான் தான் அடாக்கு உள்ளாக்கால் பார்ப்பேன். ஆள் பவனியாக முருகண்டி வரைக்கும் ஓடிச்சது, அப்புறம் என்னோட சொல்லி போட்டு ஆள் தூக்க நிலைக்கு போயிட்டுது. இப்போ இன்னொரு வாட்டி என்னோட வந்த வாட்டி ஓடி கொண்டு இருக்கிறோம்னு பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். ஓம் காய்ஸ், உள்நாட்டிலேருந்து பார்க்குறாங்களோ மழையை பார்த்த ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் வாட்டி இங்கே சம்பவம் போகிற காய்ஸ், நிலமை போகிற காய்ஸ். சரியா, இதை பார்த்தீங்கன்னா இவ்வளவு, அதாவது வந்து அட்டிக்கால தான் வந்து லொக்கேஷனுக்கு முன்னு நிற்கிறோம். ரெண்டாச்சு இதுதான் லொக்கேஷன் ஒன்று தெரியாது, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி செக்யூரிட்டி ஒரு ஆளுகிட்ட, செக்யூரிட்டி சவுதியில் நின்றாங்க. ஸோ ஹிந்தி தெரியும், சிங்கள பிரச்சனை இருந்தது, ஹிந்தி தெரியும், கரைச்சி பேசி எல்லாம் ரெடி ஆகி செட்டப் ஆகியாச்சு. மைக்கில் ஒரு பாலம் இருந்துச்சு, அந்த பாலத்துக்கு உள்ளே நாங்கள் விட்டுட்டு, சரியா நான் இந்த காட்டணும் பாருங்கள் எப்படி இருந்தது பாருங்க. அப்போ நெஞ்சு இதுக்கெல்லாம் வந்த டீம் எல்லாம் ஒழுக்கும் ஆக்களெல்லாம் நினைஞ்சு போச்சு. ஓகே, அப்போ இதுக்கு விட்டுட்டு நின்று வெட்டி இது அந்த சொன்னிக்கிறோம். என்ன பிரச்சனைன்னா, கிட்டத்தட்ட ட்ராவலும் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் துவங்கின மழை, லொக்கேஷன் பிறகு மழை, ஓடு இல்லாத மழை. மகேந்திராவில் இன்னுக்கு 2 மணி வழியோட போனது, எல்லோரும் நின்று நினைஞ்சு அடிச்சு போய் சரிண்டு நின்றாச்சு. செக்யூரிட்டியோட வச்சு மேலே வந்து தாங்க சொன்னாச்சு. அப்போ நான் மேலே இருந்தோண்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 6-7 மணிக்கு போயிருப்போம், 8:30 ஆஃபீஸ் திறந்தது. நாங்கள் மேலே இருந்தாங்க, 8 மணிக்காக மேலே இருந்தாங்க. மேலே இருந்த போட்ட வீடியோ தான் அந்த டிக்டாக் வீடியோ, உங்களுக்கு புழக்கம் சொல்லி போட சொன்ன வீடியோ, அதில் மேலே இருந்த வந்து போட்டோம். சரி, அதுக்கு பிறகு 8 மணிக்கு கால் பண்ணாங்க உள்ளே வர சொல்லி. உள்ளே போனால் செக்யூரிட்டியில் பில்லை காட்டி பிரச்சனை பிடிச்சி டோக்கன் நம்பர் எடுத்துகிட்டு டோக்கனுக்கு வெயிட் பண்ணால் அங்கே ஒரு 2 மணிக்கு சைன் வைக்க சொல்லி சைன் வச்சாச்சு. வெயிட்டிங் பிறகு வந்து எங்களை கால் பண்ணி ஒரு நான் இருக்கேன் ஒரு 10-10 ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. நான் புக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறதுல ஒரு 10-15-20 பேர் புளியில் ஃபுல்லாக வாங்கினாங்க. சரியா, எவ்வளோ ஏர்லியாக போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா. அப்பாயின்மெண்ட் டைம் அவங்க தாராதுன்றதுனாலே டைம் அவங்க செக் பண்ணல. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு போனால் அக்கௌண்ட் இந்த ரொட்டேஷன்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் 5 மணி இல்லை, 6 மணி இல்லை, 7 மணி இல்லை, முதலாவதாக நீங்கள் போகணும்னா முதலாவதாக அப்படி இருக்குது. அதாவது வந்து நான் எனக்கு முதல்ல ஒரு முஸ்லீம் அக்காவராக இருந்தாங்க, அவங்க பாபா சின்ன பாபா கொண்டு வந்து வைக்கில் வச்சுட்டு இருந்ததால். ஸோ அவ வந்து முன்னோக்காச்சு, அவங்க ஃபஸ்ட்டு போனவங்க.
நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், செகண்ட். அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க கிளியர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க வெஹிக்கிள் உள்ள இருக்கிறது மழை. அப்போ சின்ன பிள்ளையோட வந்தானே, அப்போ பிள்ளைய அந்த குழந்தைய கொண்டு உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு பிறகு போனது, நான் எல்லாம் கிளியர் பண்ணி டொப் ரெடி. என்ன கிளியர் பண்ணுறது செய்யாமல் என்னென்னா, உங்களோட பாக்ஸுக்குள்ளே இப்போ நிறைய பேர் நீங்கள் மேலால் கிளியர் பண்ணி எடுத்தது இருந்திருக்கலாம், நிறைய நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில். அப்போ இது என்ன சப்ஜெக்ட்டுன்னா, ஃபுல்லாக பாக்ஸுக்கு இருக்கிற எல்லாமே எல்லா பெட்டிலையும் வெளியில் இருக்கிறாங்க. அதாவது எல்லாமே அடி வரைக்கும் எடுக்கிறாங்க. அதாவது அடியில் இருக்கிற சாமான் வெளியில் எடுக்கல, வெளியே என்னென்னு பார்க்குற அளவுக்கு எடுக்கிறாங்க. வெளியில் இருக்கிற சாமான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பாக்ஸு வேலையை விட்டுட்டு நார்மலாக இருக்கிறதால என்னென்னு கேட்டால், நாங்கள் உங்களோட கண் முன்னால் தான் உடைக்க போகிறாங்க, உங்களை கண் முன்னால் தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு சாமான் மிஸ்ஸிங்கில் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது வந்து நீங்கள் அங்கேருந்து சேஃபாக அந்த பொக்ஸை கொண்டரக்கூடிய மாதிரி பெட்டியை நீங்கள் அடிக்கிறது கூட திறமை. ரெண்டாவது வந்து வாங்குகிற பெட்டியெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. இங்கே வந்து பொக்ஸு பிரிக்கிற இடத்தையே பொட்டி பழையெல்லாம் பிடிஞ்சு சாமான் எல்லாம் தள்ளி கொண்டு வெளியில் வந்து அப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நாங்கள் எடுத்த ஃப்ளைவுட் வந்து நான் இதில் இருக்குது காட்டணும் போகிறோம். அதில் அவர் கபோர்ட் ஒன்று அடிச்சு வச்சுக்கிறேன். சரி, அந்த ஃப்ளைவுட்டை பெரிய கதைக்கு தேவையில்லை. இந்த கம்ப்யூட்டர் மேசை வந்து நான் அந்த ஃப்ளைவுட்லாம் அடித்தேன். இது என்னென்ன அடித்தது புல் செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கேன். அதில் சின்னதில் கொஞ்சம் கொஞ்சம் பிளான்கள் இருக்குது. சரி, அது போவோம். அப்போ சேஃபாக ஒரு பாக்ஸ் அடிங்க, அதை சேஃபாக இங்கே வந்துடுவாங்க. மேலே நம்மளோட கண்ணுக்கு முன்னாலாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னென்னா, அந்த நாட்டிலேருந்து ஸ்கேன் பண்ணி வர்றது, இங்கே வந்து கண்ணால் பார்க்குறது ஓகே, ஸ்கேனர் இல்லை. ஸோ அவங்க செக் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு முதலே கேட்பாங்க, சிகரெட்டு போத்துல விஷயங்கள் இலீகல் ஐட்டியான சாமான் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. நீங்கள் உண்மையிலே இது இருந்தால் இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம், இருந்தால் அதை சொல்லிடணும். என்னால் செக் பண்ணி பிடிக்க கேட்காது, உங்களுக்கு கேஸும் ஆகும். அதை விட அந்த சாமான்கள் எடுத்துக்கொண்டதாக மேலாது கஸ்டம்ஸ், அங்கே கஸ்டம்ஸ் ஆகிற பேர் செய்வாங்க நிறைய பேர். அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, ஃபுல்லாக திருப்பி ரீலோட் பண்ணியாச்சு. அப்போ திருப்பி அதை அடுக்கிறது அவங்க வடிவாக அடுக்கிறாங்க. வேலை செய்கிறவங்க வடிவாக டீசெண்டாக நல்ல விஷயத்த காய்ச்சி போய் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்டா கொடுத்து கொள்ளலாம், அது வேறு பிரச்சனை. சில சில விஷயங்களோ கதைக்கவும் கூடாது, ஓகே, அதை விருப்பம் தான் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். அப்போ அடுத்தது கிளியர் பண்ணியாச்சு. நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்க கொஞ்சம் இந்த பெப்பு அப்படியான சில சில சாமான வெளியிலேயே போட்டேன். நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, வெஹிக்கிளில் போட்டு போகிறான் அதை எடுத்தோம். அதுவும் அவங்க கையில் இல்லாத தெரியல, அதை பொட்டிக்கையே க்ளோஸ் பண்ணி பொட்டிக்கு வில வச்சு டேப் அடிச்சு ஒரு எங்களோட பேப்பரை கிளியர் பண்ணி எங்களோட கிளியரன்ஸோட லெட்டரோட எக்ஸிட்டாக எங்கள் மேனேஜர் அடிச்சா எங்கெல்லாம் வாங்கி பாக்ஸு வேகாசிலேருந்து வெளியில் வாங்க. எந்த பாக்ஸ் வெளியில் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு பத்து இல்லை ஒரு ஆறு ஏழு ஏழு பேர் ஏழு பாக்ஸ் மணி எல்லாம் ரெடியாக இருக்குது. அகல் வழி கிடையில ஃபுல் மழை. அந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி 23ஆம் தேதி ஏதோ அப்படி ஆகும். கொழும்பு ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. அப்போ நான் வந்தேன், மகேந்திரா ஃபுல்லாக பிரச்சனை, தரப்பாலம் பிடிஞ்சு தண்ணி மொழி எல்லாம் கொட்டி ஏற்றி கொண்டு வெளிக்கிட்டாமல் வெளிக்கிட்டு தரப்பால் தேடி 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 கடைசியாக ஒரு சாப்பாடு கிடைக்கிறது நின்று சாப்பிட்டேன். இதில் ஒரு அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், அதில் ஒரு கடை இருந்துச்சு, தமிழில் நாங்கள் வச்சேன், தமிழில் அவர் கேச்சார், யாருப்பா அவங்க கேட்டார், ஓகே விஷயத்த சொன்னோம். அப்போ நான் அந்த மேலே 3 ரூபா ஒரு சின்ன தரப்பாடு ஒன்று வாங்குறத பார்த்தேன்னா சொன்னார், நான் யூஸ் பண்ணினா கொண்டு இருக்கு சின்ன ஒரு அளவான வந்து வெளியில் இருக்குப்போ, அதை நாங்கள் பேமெண்ட் பண்ணால் நீங்கள் கொண்டு போகணும். நாங்கள் அப்போ அதை மூட இல்லை, இருந்து மழை தண்ணி தானே, அப்போ இருக்க போது அதை மடித்து இருக்கிறதுக்கு போட்டுட்டு வந்தார். சின்ன கொண்டு அளவானது அளவாக சின்ன, அது சின்ன பெருசுன்ற இல்லை, அந்த டைமுக்கு அவர் தரப்பில் இருக்கிற மனசு அதுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சரியா, இந்த லொக்கேஷன் நீர்வளம்புக்குள்ளே தான் இருக்கணும். சரி, அப்போ அதை முடிச்சு வந்தோம். வந்தால் வரம் அறம் 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 பிறகு சோளம் முடியல இருக்க, சோளம் சாப்பிட்டு அது ஒரு ஃபன் மட்டும் அதில் வந்து போச்சு. அந்த கட்டிங்கையும் போடுறோன்னு பாருங்க. இப்போ போன அந்த பொட்டி ஏற்றினா இருக்குது மழையாக உள்ளது எசிக்கல சோளம் கொண்டு அடிச்சு போட்டு போகணுன்றது எல்லாம் பேரத்திட்ட நலம் பண்ணுறேன். நல்ல மழை குளிருக்கு, சுட்டத்தில் வேறலை போட்டுக்கரையில் இதெல்லாம் ஏற்ற வந்த மகேந்திரா யாழ்ப்பாண பாட்டி கொழும்பு ஏறலை இது மூணு மண்டா கோலுங்க நல்லா ரைட்டு ஓடி தரலாம். எப்படி இருக்கு ஏரியா அதில் தான் பாரு. அப்புறம் சரி, சோளம் சாப்பிட்டாச்சு, பிறகு மெப்ப போட்டு வந்து 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 கிட்டத்தட்ட இருந்தும் பெரியக்கே ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே மழை மழை தூருது விடுது தூருது விடுது தூருது.
செம்ம வைப் உண்டு. சில சில லொக்கேஷன்கள் ரோட் எடுத்தனால அந்த கட்டிங் ஏஜில் பாருங்க சட்டை படி இருந்துச்சு. சரியா அதை பாருங்க எப்படி இருக்கணும் மழைக்கு. ஓகே அப்போ முடிஞ்சு வந்தாச்சு. பொட்டி இங்கே வர்றதான் இங்கே நான் வீட்டை வந்து சேர்ந்த அளவில் கிட்டத்தட்ட 5:30 to 6 நாங்கள் ரக்கி சாமான அளவில் எடுத்து ரக்கி 1 பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் முடிச்சோம். இந்த வெஹிக்கிள் கொண்டு போகிறது வெஹிக்கிள் அவங்கள்ட்ட இருக்கிறது ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஸ்ரீ நீங்கள் எந்த கார் கூற போடுறீங்களோ, நான் இப்போ ஸ்ரீகார் கொண்டு திருப்பதி இப்போ வரதுன்னா நீங்கள் ஸ்ரீகார் கூற போடணுன்றது நான் கட்டாயப்படுத்தி சொல்லிடுறேன். விரும்பினதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய தரம் போட்டிருக்கோம் செய்திருக்கோம். இந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை. ஏதாவது நாங்கள் போடையக்கா நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் அப்படியான பிரச்சனைகள் இல்லை. சரியா இது எனக்கு தெரிஞ்சாலும் போகும். இதே வேறு ஹார் போகலையும் இதே மாதிரி இருக்கலாம். நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. சரியா என் அனுபவத்தை நான் அவசியப்படும். அப்போ நீங்கள் வெஹிக்கிள் முதலே கொண்டு போக மாட்டீங்கன்ற உதவியானால் நீங்கள் கார்கோவோட சதைக்கணும். அதாவது இந்த கார்கோன்றது அப்போ நீங்கள் எந்த கார்கோவில் போட்டிங்கன்னா அந்த கார்கோவை சொல்லணும். நீங்கள் வெஹிக்கிளியே நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த கார்கோவில் அவங்க அந்த பொட்டியை ஏற்றிட்டு அவங்களுக்குரிய சாமான்கள் சேர்ந்தோன்னா அவங்க இந்த பொட்டியை கொண்டு உங்களுக்கு இங்கே தருவாங்க. அதுக்குரிய மீட் அளவு கணக்கில் வாங்கி கொடுவாங்க அவங்கள்ட்ட பேமெண்ட்டு. அதையே நீங்கள் பார்த்து கொடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நீங்கள் அவங்கள்டே அதை பாரம் கொடுக்குறது நல்ல. என்ன ஒரு 2 மிஸ் ஆகலாம், 3-4 நல்ல பேரெல்லாம் சேஃபாக வரும் பாக்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ஒரு பஸ் இங்கேருந்து எட்டுனாலேருந்து போகிறாங்க, இங்கே ஒரு பஸ் எடுத்து போகலாம். ஓகே யாப்பணத்தில் இருக்கிறாங்க, இங்கே ஒரு பஸ் இதில் எடுத்து நீங்கள் நேராக போய் 3000 கொடுத்து போய் இறங்கினீங்கண்டா அதில் விஷயத்தை முடிச்சு போட்டு. ஏன்டா ரோட்டெல்லாம் இருக்குது, ரோட் சைட்லாம் இருக்குது, ரோட்டில் இறங்கி நடக்கிற ரோட்டில் இறங்கி கார்போன்ற வேவஸ் வந்து 150 meters வைங்களேன் கூட போய் சொல்லி அது ஒரு 300 meters வைப்பேன். 500 meters நடக்கிற பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ தான் எங்களோட போஸ் நடக்கிறாங்க ஃபுல்லாக 3000 kilometers 1500 kilometers. அப்போ ஸோ 1 kilometer வேறு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம மண்டைக்குள்ளே அவன் அவ்வளோ நடந்தவனே நம்மளுக்கு இவ்வளோ நடக்கோ இயலாதான் ஒரு சிந்தனை தோணுது. அப்போ அதை பேப்பராங்க அதில் இறங்கினீங்க, போனீங்க, க்ளியர் பண்ணீங்க, எடுத்துனீங்க, வேவஸ் கார்கோட பாரம் கொடுத்தீங்க, நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பஸ் வரை வந்துடலாம். அது நல்ல விஷயம். இல்லைனா வெஹிக்கிள் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலோ ஃப்ரெண்ட் என்ன இருந்தாலோ டீசல் அடிச்சு போய் வர பிரச்சனை இருந்தாலும் வெஹிக்கிளை கொண்டு போங்க. போயிட்டு உடனே வந்து உங்களுக்கு சாமான விட்டு சேஃபாக கொண்டு வந்துடலாம். வேறு இதில் சொல்கிறது கொண்டும் இல்லை. சந்தோஷமாக அந்த பிரச்சனை முடிஞ்சது. இன்னொரு பொட்டி எடுக்கிற பிரச்சனை இருக்குது. தம்பின்ற பொட்டி பெரிய பொட்டி, பெரிய வாகனத்தில் போகணும், பெரிய வேலை இருக்குது. அவ்வளோ படியில் எடுத்து திருப்பி உள்ளே வச்சாங்கன்னா பெரிய 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 வேலை. ரைட் காய்ஸ், அப்போ என்னக்கு இந்த வீடியோவே நம்ம முடிச்சு கொள்வோம். டாக்டர் அர்ஜுனா சார் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க, நல்ல சப்போர்ட் உண்டு எனக்கு. நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் மெசேஞ்சரில், எனக்கு ஒரு நேர்காணல் ஒன்று தரலாம்டா. நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு யூடியூப்பில். நாங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் இல்லை முதலாவது. ரெண்டாவது நாங்கள் சாதாரணமாக ஒரு மக்கள் சார்பாக மக்களோட மனசுகளில் என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியாக இருக்கும் அந்த ஒரு நேர்காணல். கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த வீடியோ அவருக்கு காட்ட முடிஞ்சால் காட்டி அவரோட நம்பர் எனக்கு வாங்கிட்டு நடந்தாங்க. அவருக்கு ஒரு டைம் இருந்தார், அவர்கிட்ட பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அவருக்கு டைம் இருந்து அவருக்கு மனசு இருந்தா, டைம் இருந்து மனசு இருந்து மனநிலை அதுக்குரிய மாதிரி இருந்தார். ஓகே கொடுக்கலாம்ன மனநிலை இருந்தால் சிலவரை கொஞ்சம் கேள்விகளோடு போய் எனக்கும் கிளியராக இருக்கும், அவருக்கும் அவர்கிட்ட பக்கத்துலேருந்து மக்களுக்குரிய தெளிவான பதில் கிடைச்சதாக இருக்கும். அதனால் அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தர முடிஞ்சால் ஏற்படுத்தி தாங்க. சரியா நான் அப்படி கேட்கல, நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ரைட், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நாங்கள் பட்டையை கிளப்புறோம். சரி அடுத்தது 6.15 போட்ட பைக் வீட்டுக்குள்ளேயே நிற்கிது. ஃப்ரெண்ட் படி இந்த வாரம் இந்த மாதம் எடுத்து ரக்கிறோம் படியெல்லாம் அடுத்த ரெண்டு கொடுக்குறோம். அந்த சைக்கிள் விற்போம். சரியா நான் ஒரு 2-3 ஓடிட்டு விற்போம். ஸோ ஐடியாக இருந்தாக்கள் முதலே சொல்லுங்க. ரைட், வேற நான் வாகன சேல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய பார்க்குறாங்க பாருங்க. ஐடியா நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்று ரெண்டாவது இந்த விஷயங்கள் நான் இதுக்குல செய்கிறதா இருக்கிற சில சில கண்டென்ட். அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம், இந்த பல்பு நான் வாங்கினேன். சரியா இந்த பல்பு நான் டெமோவில் வாங்கினேன். அதாவது கத்தாரில் இருக்கு. என்ன இதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்காங்க, இதில் சார்ஜ் பண்ணுற விஷயம், இதில் கண்டு டியூப் மாதிரி ஒரு விஷயம், இங்கே க்ளோஸ் இதுக்குள்ள பல்பு. இதை நான் வந்து டியூப் லைட்டுங்களில் இருக்குது தானே,
அந்த டியூப் லைட்டில் இதை நான் செய்ய மட்டும் பார்க்குறேன், அதோட கண்டென்ட்டாக சூன் வரும். மேபி அது சக்ஸஸாக முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை செய்து கொள்ளலாம். வீட்டில் ஸ்டூடியோக்காரர், மற்றது கம்ப்யூட்டர் ரூம், கேமிங் அப்படியான விஷயங்களும் வந்துட்டு ரூமை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் பெட்ரூமுக்கும் சட்டப்படி ஒரு விஷயம். லைட்டெல்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்குமா, இதோட கண்டென்ட் உண்டு, மிக சீக்கிரமாக வரும். டியூப் லைட் அடித்தது கிடாக்கு, சின்ன சின்ன விஷயத்தை நான் யோசிச்சு வச்சுக்கிறேன். ப்ரொஃபஷனலாக அதை சேவை பண்ணுறேன், சரியா? அதை நீங்கள் பார்த்து வச்சு கொடுங்க, சரியா? வாரணும் அந்த கண்டென்ட்டோட. கொஞ்சம் கம்ப்யூட்டர் ரூமையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற ஐடியா இருக்குது. மற்றது காய்ஸ், என்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சினான். என்னண்டா, என்ட நான் வந்து கத்தாலேருந்து டின்ட் வேறு தான் செய்தது. அதாவது வந்து வெஹிக்கிளின் கூலிங் ஃபிலிம், பிளாக் ஃபிலிம், கூலிங் ஃபிலிம், டின்ட் எதுவாக சொல்லிக்கலாம், விளங்குற மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் டின்ட்ன்ற பிரச்சனை இருக்கும். அந்த டின் நான் அங்கேருந்து கொண்டு வந்து இருக்குது, இங்கே இருக்கிறதும் இருக்குது. ஸோ வாரண்டி இருக்குது, வாரண்டி இல்லாததும் இருக்குது, வாரண்டி குறைஞ்சதும் இருக்குது, நல்ல ஃபிலிம் இருக்குது, டூ லேயர் செராமிக் இருக்குது. யாராவது வெஹிக்கிள்ஸ் கொட்ட விரும்பினால், குவாலிட்டியான ஃபிலிம் ஒட்ட விரும்பினா நீங்கள் கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களோட வீட்டில் வந்து செய்து கொள்ளலாம், ஐயா பணம் இங்கே இங்கே என்னோட உங்களோட வீட்லையும் செய்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் வெஹிக்கிள் இங்கே எங்களை விட கொண்டுவீங்கன்னாலும் செய்து கொள்ளலாம், அது நோ இஷ்யூ. யாராவது அது சம்மந்தப்பட்ட தேவைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுவோம், சரியா? ஓகே, என்னென்ன கண்ண என்ன மாதிரி கண்டு நம்மளோட விவாதம் பண்ணுறதை ரொக்கா கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு என்ன ஒரு கண்டென்ட் இப்போ எடுத்து கொடுத்தா வந்திருக்கிறேன். நம்ம பெனங்காய் பனிங்கன்னு சொல்லிட்டு வீர லெவல் முன்காணிக்க பெனங்காய் மரம் பெற மரம் எடுத்தோம் வந்து பெனங்காய் பனியாரம் சுட்டு நான் ஒரு 15-20 விடுவோம். அந்த கெனியில் அது அந்த வீடியோ எடுத்து நான் அது நார்மலாக சின்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு தாரேன், சரியா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.